அதை ஒரு ஏபியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம். என்னோட வாய்ஸ் ஓவர்ல அதை நீங்க பாத்துட்டு போங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம். அரசியல மட்டும் இல்ல, பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்குன்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும். அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேர்ல இருக்கணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேர்ல இருக்க வார்த்தைகளோட வலிமை. அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும், நேர்மறை அடர்த்தியும், நேர்மறை அதிர்வும், நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல்லு என்னைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல்லு. இந்த வார்த்தை சொல்லும் போது உச்சரிக்கிறவங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்துல வைக்கிற சொல்லு, உற்சாகப்படுத்துற சொல்லு. நம்ம மக்களோட நாடி நரம்புகள் நானேக்கும் அந்த சொல். அந்த வார்த்தை வேற என்ன? வெற்றி, 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 வெற்றி தான் அந்த சொல். வெற்றி நான் நினைச்சதை மிச்சம் இங்கே இல்லாம செஞ்சு முடிக்கிறது, மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது. வாகை சென்றது பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி இருக்கு. அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம். நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சியோட முதல் வார்த்தையா இருக்கும். முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழகம்னா தமிழர்களின் அகம், தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம். புறநானூர்ல, சிலப்பதிகாரத்துல, மணிமேகலையில, பதிற்று பத்தல நம்மளோட பல இலக்கியங்கள்ல இடம்பெற்ற ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு. தமிழ ஒழுங்க முறைய ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடறிஞ்ச வரலாறு. இப்ப நம்ம கட்சித்தரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம், கழகம். இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூன்று எழுந்திருக்கும் அரசியல் உலகின் அடையாள பெருந்துடர் தான் தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம பெரும் பொருளையும் சூழ்நாளையும் கலப்புல ஒழிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் உள்ள திருப்பூரோட உயிர் நாடுகளும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறிவிட்டோம். இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும், தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உள்ள தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமா நிற்க போறதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழகம். அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடா மாறி இருக்கு. நம்ம கட்சி கொடியை பத்தி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறது உங்ககிட்ட பதிவுல கேட்டாங்க. பதிவு நம்ம கொடியில மேலையும் கீழே இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம், அதாவது மெரூன் கலர். பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு. அந்த கேட்டகரியில வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியா ஈர்க்கிற ஒரு நிறம். கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர், பொறுப்புணர்வு சொல்ற கலர், சிந்தனை திறனை சொல்ற கலர், செயல் தீவிரத்தை சொல்ற கலர். அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்கிறது மஞ்சள் நிறம். அது மகிழ்ச்சி, நம்பிக்கை, லட்சியம், மனத்தெளிவு, உற்சாகம், ஆற்றல், நினைவாற்றலை தூண்டுறது, இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம குடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம். வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட குடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு குழு தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை கூட்டம். போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை கூட்டி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம் செய்யும் சொல்ல படிச்சிருக்கோம். ஆனா மன்னர் பெருமிடுக்கு முத்தரையர்
கட்சிக்கு அலறிக்கிட்டே ஓட வைக்கும். அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான இரட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றிக்காக தொடர்புடையில் இருக்கு. இந்த இரட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடித்த யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்பி யானைங்க மாதிரி தானே யாரும் விரிவாக வேலைக்கு சொல்ல வேண்டுமா? இந்த இரட்டை போர் யானைங்க எதை குறிக்குது? இது எதோட குறியீடு, இதோட கோடிங், டீகோடிங், மீனிங் எல்லாமே புரிய வேண்டியது ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். அப்புறம் நம்ம குழியோட நடுவில் இருக்க வாகை பூவை சுற்றி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி 28 நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கோம். இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும். ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொலி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்தின் குறியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் இயங்க போவது நிச்சயம். பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் குறி, திறக்கட்டும் புதிய திசைகள், திறக்கட்டும் தமிழகம். இதுன்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கும். அதுக்கு நல்ல கொள்கைகள் தேவை. ஏன்னா கொள்கைகள் தான் அரசியலுக்கான ஸ்ட்ரென்த், டிசிப்ளின் எல்லாமே. அப்படியான அரசியல் பயணத்துக்கு நாம யார துணையாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்வதில் ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கும். அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பச்சை தமிழின் பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சனை அம்மா, இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க, எந்த அடிப்படையிலான தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையையும் எப்பவும் உதாசனப்படுத்தவே மாட்டோம். அதே சமயத்துல எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பதான் அறிவிக்கும். சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு. பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய சீர்திருத்தம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு செய்தார். எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தவர் காமராஜர். மதச்சார்பின்மையை இந்த மண்ணில ஆழமா விதைச்சதுல அவருக்கும் பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்கு நீடிச்சு நிலைச்சு ஒற்றை உதாரணமா நிற்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிறப்பி வழிகாட்டியை தலைமை விரும்பி பெருமையோட அறிவிக்கிறோம். நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்பு, பகுத்துவாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாத்தையும் தன்னோட மூலையிலையும் செயலையும் சுமந்து நின்ற அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக இருப்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம். எங்களின் ஆகப்பெறும் அடுத்த வழிகாட்டி இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டிய அந்த மாபெரும் பேரரசி, பெண்ணரசி ராணி வேலுநாச்சியார். தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கை பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முழங்கி கிடக்காம வாழையின் வேலையின் இந்த மண்ணை காக்க போட்டம் புரிந்த வீர புரட்சியாளர். இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலுநாச்சியார். நாடாண்ட தமிழச்சி எதிரி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரியான நேரம் பார்த்து இறங்கி அடிச்ச யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொல்றதுதான் அவங்க வாழ்க்கை. எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டுமில்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலுநாச்சியார். முன்னேற தொடிகிற சமூகத்துல பிறந்து இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலி அம்மாவை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியா இருந்தபோதை கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயமில்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெட்டா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான், லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மா. சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க, மகாத்மா காந்தி, மகாகவி பாரதி, பெரியார்னு எல்லா பெரியவங்களாலையும் பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்த